நமஸ்காரம், நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 170வது பாகமாக நம்ம பார்க்க போகிற கோவிலும் ஒரு சிவன் கோவில், தேவார பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம். இது காவிரி ஆற்றோட தென்கரையில் இருக்கிற கோவில். இந்த கோவிலில் விசேஷங்கள்னு சொன்னாக்க ஒரு 5-6 இருக்குது. முதல்ல வந்துட்டு இந்த நால்வர் சமயக்குறவர் நால்வர் வந்து எந்த தேவார பாடல் பாடினாலும் அந்த ஸ்தலத்தை ஈசனை பற்றி பாடுவார். ஆனால் இந்த ஸ்தலத்தை பற்றி பாடின நம்மளோட ஞான சம்பந்தர் வந்து இந்த ஸ்தலத்தில் சுவாமியை வேண்டின்றாக்க இந்த பதிகத்தை பாடி இந்த சுவாமியும் அம்பாளையும் மனசில் நினச்சிண்டு அவாவா வீட்டில் இருந்தே காலையிலையும் சாயங்காலமும் விளக்கேற்றின உடனே மனசால் இந்த பதிகத்தை, அவர் எழுதின பதிகத்தில் ஒரு 7வது பாடலை சொல்லிட்டு வந்தாக்க திருமண தடை நீங்கிற ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். சுவாமியை பற்றி சொல்லாமல் அந்த ஸ்தலத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கார். அது ஒரு விசேஷம். அதுக்கடுத்து நாம் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம், சாதாரணமாக ஒரு வழக்கு சொல்லுவா, மனைவிக்கு இடம் கொடுக்காதேம்பா. அது வந்து ஒரு ஸ்லேடையாக சொல்லுவா. இடம்னா இடது பக்கம்னு எடுத்துக்கலாம், இடம்னா கொஞ்சம் கூட இடம் கொடுக்கறது, அவளுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கறதுங்கிறது கூடாதுன்ட்டு ஸ்லேடையாக மனைவிக்கு இடம் கொடுக்காதேம்பா. அதனால்தான் எந்த ஒரு பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணோமே, எந்த ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் மனைவிங்கிறவ வந்து கணவனுக்கு வலது பக்கத்தில் இருக்கிற ஸ்தானமாக தான் இருக்கும். இடது பக்கத்தில் இருந்து நமஸ்காரம் பண்ண மாட்டா. நமஸ்காரம் பண்ணும்போது கூட கணவனோட வலது பக்கத்தில் இருந்து தான் மனைவி நமஸ்காரம் பண்ணணும். அப்போது இந்த இடம் கொடுக்காதேங்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நிஜத்தை பார்த்தோன்னாக்க, சிவன் வந்து தன்னோட மனைவிக்கு தன்னோட உடம்பில் சரிபாதியாக இடது பக்கத்தை இறைவன் கொடுத்தார். சுவாமி அம்பாளுக்கு இடது பக்கத்தை கொடுத்தபடியாக மனுஷா வந்து அவளோட மனைவிக்கு வலது பக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறது. அந்த இது மாறி இந்த ஸ்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரரோட சிலையை நம்ம பார்த்தோம்னாக்க, அந்த அர்த்தநாரீஸ்வரரில் அம்பாள் வந்து சிவனோட வலது பக்கத்தில் இருக்கிற வித்தியாசமான கோலத்தை பார்க்கலாம். இது ஒரு சோழர் கால கோவில், சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். அதுக்கப்புறமா நிறைய பேர்லாம் புனரமைச்சிருக்கா, திருப்பணி பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா. அதனால் இந்த சிற்பங்களோட அழகை வந்து பார்க்கணும்னா சோழர் கால சிற்பங்களை பற்றி நான் என்னுடைய பழைய பகுதிகள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நின்று பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு சிலையாக இருக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர். அடுத்து இங்கே இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இந்த ஸ்தலத்துக்கு கொஞ்சம் தூரத்துலேயே, அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துலேயே 2nd நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பல்லவ ராஜா வந்து அந்த காலத்தில் 1000 சிவலிங்கத்தை வச்சு ஒரு கோவிலை கட்டினானாம். 1000 தளி அப்படின்னு சொல்லப்படுறது. தளின்னா கோவில்னு அர்த்தம். அந்த 1000 தளிங்கிற கோவிலை வந்து கட்டியிருக்காரு 2nd நந்திவர்மன். அது வந்து காலப்போக்கில் அழிஞ்சு போயிடுது. இப்போ அந்த கோவில் இருக்கிற இடமே தெரியாது. அந்த 1000 சிவலிங்கங்கள்லேருந்து ஒரு 100 சிவலிங்கத்தை எடுத்துட்டு போய் தான் இந்த சரபோஜி மகாராஜா, அவர் வந்து 1801 தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பிரகார அந்த சுற்று வட்டாரம் திருமாளிகைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுற்று திருமாளிகையில் 100 லிங்கத்தை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதே மாதிரி இன்னும் ஒரு 100 லிங்கங்களை இந்த ஸ்தலத்துலேயும் நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 100 சிவலிங்கங்களை வந்து இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது கண்டியூர்னு சொல்லிட்டு வீரட்டான ஸ்தலங்களில் ஒன்று, பிரம்மாவோட தலையை சிவன் கொய்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துலேயும் 100 சிவலிங்கங்கள் வரிசையாக இருக்கிறத பார்க்கலாம். இந்த
இடம் இந்த ஆயிரந்தளி அப்படின்னு இந்த ரெண்டாம் நந்திவர்ம பல்லவன் கட்டின இந்த கோவில் வந்து இருக்கிற இடம் வந்து பேர் மாறி இன்னைக்கு அந்த ஊருக்கு வீர நரசிங்கம்பேட்டை அப்படின்ட்டுருக்கு. இந்த வீர நரசிங்கம்பேட்டைங்கிற பேரே வந்து ஒரு 15ஆம் நூற்றாண்டில் தான் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ரெண்டாம் நந்திவர்ம பல்லவனை பற்றி இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லணும். இந்த காஞ்சிபுரத்தில் பார்த்தோன்னாக்க வைகுந்தநாதர் கோவில்ன்னு இருக்கும். அந்த வைகுந்தநாதர் கோவிலை கட்டினவரும் இந்த ரெண்டாம் நந்திவர்ம பல்லவன்கிறது இன்னொரு கூடுதல் தகவல். சரி, இப்போ வீரசிங்கம்பேட்டை சில பேருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், கண்டியூருங்கிற பேரையும் சொல்லிட்டேன். அதனால் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்தலம் என்னென்னு சில பேர்லாம் புரிஞ்சின்றிருப்பேன். இருந்தாலும் நானே பேரை சொல்லிடுறேன். இந்த ஸ்தலத்தோட பேர் திருவேதிக்குடி. இந்த திருவேதிக்குடின்னு வர்றதுக்கு வேதிங்கிறதுக்கு பிரம்மா, பிரம்மாவோட இன்னொரு பேரையும் வேதின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ பிரம்மா பூஜித்த ஸ்தலம்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேதங்கள் நான்கும் இங்கே வந்து ஈசனை வழிபட்ட ஸ்தலம். அதனால் இது திருவேதக்குடிங்கிறது வேதிக்குடியாக மாறிடுது அப்படின்னும் இங்கே ஒரு வழக்கு இருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஆதி காலத்தில் வேதங்களை வந்து பிரம்மா கிட்டேந்து எடுத்துட்டு ஒரு அசுரன் ஓடி போயிடுறான். அந்த அசுரனை வந்து மகாவிஷ்ணு போய் போரிட்டு அவனை வதம் பண்ணி அந்த வேதங்களை எல்லாத்தையும் மீட்டுண்டு வர்றார். அசுரனோட கைப்பட்டபடியாக அந்த வேதங்களோட புனிதத்தன்மை போயிடுதோ என்னமோன்னு சொல்லும்போது இந்த ஸ்தலத்தில் அவள் வந்து அந்த வேதங்கள் எல்லாம் ஈசனை வேண்டா, எங்களோட புனிதத்துவம் வந்து போயிடுத்து, எங்களை சுத்தப்படுத்துங்கன்ட்டு. அதனால் இங்கே ஈசன் வேதத்துக்கோசரம் வேதங்கள் கேட்டபடியாக இங்கே சுயம்புவாய் எழும்பி அவர் வந்து வேதத்தை எல்லாத்தையும் காத்தார், காத்து ரட்சித்தார். அதனால் சுவாமிக்கு பேர் வந்து வேதபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். அம்பாள் வந்து மங்கையர்கரசி. மங்கையர்கரசிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே பெண்களுக்கு உண்டான எந்த சகல செல்வங்களையும் சௌபாக்கியத்தையும் தர்றதுக்கு இந்த அம்பாள் அந்த அழகாக காத்துன்ருக்க. அம்பாள் தெற்க பார்த்த சுவாமி தான். இங்கே இருக்கிற சிவன் வந்து கிழக்க பார்த்து சுயம்புவா எழும்பினவர். இது காவேரியோட தென்கரையில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். 274 கோவில்களில் தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 77வது ஸ்தலம். சப்தஸ்தானம் சொல்லி சொல்லுவோம். இந்த சப்தஸ்தானம்ங்கிறது வந்து திருவையாறு சுத்தி வர இருக்கிற 7 இடம். திருவையாறு ஐயாரப்பன் சுவாமியும் அம்பாளும், அறம் வளர்த்த நாயகி அம்பாளும் இந்த 7 மாக்கி 6 ஸ்தலங்கள், திருவையாறையும் சேர்த்து 7, இந்த 7 ஸ்தலங்களுக்கும் அவள் வந்து ஊர்வலம் வருவா. இந்த சப்தஸ்தான ஸ்தலங்களில் இது வந்து 7 ஸ்தலங்களில் இது வந்து 4வது ஸ்தலமாக இருக்குது. மொத்தம் இந்த 7 ஸ்தலங்கள் என்னெல்லாம் சப்தஸ்தான ஸ்தலங்கள் பார்த்தோம்னாக்க, திருவையாறு, திருப்பழனம், திருச்சோற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, திருநெய்தானம் அப்படிங்கிற 7 இருக்குது. இந்த 7 திருவிழாங்கிறது வந்துட்டு சித்திர மாதத்தில் பௌர்ணமிக்கு அப்புறமா வர்ற விசாக நட்சத்திர தண்ணிக்கு ஆரம்பிக்கும், அன்னைக்கு நடக்கும். சித்ரா பௌர்ணமி வந்து சித்ரா நட்சத்திரத்தில் தான் முக்கால்வாசி வரும். சித்ரா, சுவாதி, விசாகம். அப்போது சித்ரா நட்சத்திரத்துக்கு அடுத்து 2வது நாள் அன்னைக்கு விசாக நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு ஐயாரப்பரும் அறம் வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் வந்து திருவையாத்துலேருந்து கிளம்பி ஒவ்வொரு சப்தஸ்தான ஸ்தலங்களுக்காக போவா. போகும்போது அந்தந்த ஸ்தலத்தில் இருக்கிற சுவாமியும் அம்பாளும் இவாளை எதிர்கொண்டு அழைச்சிட்டு
மறுநாள் காலையில் இந்த ஏழூர் சுவாமிகளும் நேராக திருவையாருக்கு போவானாம். திருவையாருக்கு போகும்போது அங்கே பூ போடுற நிகழ்ச்சி நடக்கும், அது ரொம்ப ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி இந்த ஏழூர் திருவிழா பார்க்கறதுக்கு காண கண்கொள்ளா காட்சி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்தலத்தை அந்த ஏழூர் திருவிழாவை பார்க்குற பாக்கியம் கிடைக்கல, ஆனால் மனக்கண்ணால் நினச்சி பார்க்க முடியறது அது எப்படி இருக்கும்னு. இந்த ஸ்தலத்தில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னாக்க, வேதங்கள்லாம் இங்கே ஈசனை பூஜை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த இடத்துல படிப்பு சம்மந்தமாக கல்விக்கு வேதத்தில் கொண்டு போய் குழந்தையில சேர்க்கறதுக்கு முன்னாடியெல்லாம் இங்கே சிவனை வந்து வேண்டின்ட்டு பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் சேர்ப்பாளாம். அதனால் இங்கே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சிவனுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறது. ஏன்னா வேதத்துக்கு அதிபதிங்கிறபடியாக இங்கே சிவனுக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கிறதுங்கிறதும் இன்னும் ஒரு சிறப்பான அம்சமாக இருக்குது. இந்த இடம் கல்யாண ஸ்தலத்துக்கு உண்டானதுன்னு சொல்லி சொன்னேன், கல்யாண தடைகளை நீக்கிறதுக்கு உண்டானதுன்ட்டு நான் சொல்லலை. ஞான சம்பந்தரே பாடியிருக்கார், அவர் பாடின பாட்டை வந்து ஏழாம் பாட்டு, அவர் பாடின பதிகத்தில் ஏழாவது பாடலை வீட்டில் இருந்து சொன்னாலே கல்யாண தடை நீங்கிடும் சொல்லப்படுறது. ஒரு ராஜா வந்துட்டு, ஒரு சோழ ராஜா அவரோட பொண்ணுக்கு கல்யாண தடை ஏற்பட்டதான். அந்த தடை ஏற்பட்ட போது அவர் இந்த ஸ்தலத்தில் சுவாமியை வேண்டிண்டு அவரோட மகளுக்கு திருமணமானதாக இந்த ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்தேன்னா வில்வ மரம். இந்த வில்வ மரம் கோயிலுக்குள்ளே இருக்குது. அந்த வில்வ மரத்துக்கு கிட்டேயே இன்னும் ஒரு சிவலிங்கமும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. இங்கே இருக்கிற தீர்த்தம் வந்து வேத தீர்த்தம். இந்த தீர்த்தம் வந்து கோவிலுக்கு முன்னாடி குளமாக இருக்குது. இங்கே இருக்கிற கணபதி வந்து வேத கணபதி அப்படின்னு சொல்லப்படுற, இவர் வந்து தலையை சாய்ச்சி செவியை எப்படி சாய்ச்சின்னு இருக்கிற மாதிரி இருப்பார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க, இந்த வேதங்கள் எல்லாம் வேதங்களை சொல்லும்போது அந்த வேதத்தை கேட்கறதுக்கோசரம் இந்த செவியை சாய்ச்சின்னு பிள்ளையார் இருந்தார். அவருக்கு வேத கணபதினும் சொல்கிறா, செவி சாய்த்த பிள்ளையார்னும் சொல்கிறா. அதே மாதிரி இங்கே இருக்கிற முருகர், இந்த வள்ளிதேவியானியோட சேர்ந்த சுப்பிரமணியர் வந்து இங்கே செவ்வாதோஷத்தை நிவர்த்தி செய்கிறவரா இருக்கார். அதனால் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கிறவா இங்கே வந்து சுவாமியை பார்த்து இவர்கிட்ட வேண்டிண்டு இந்த முருகரை வணங்கிண்டு போயின்னு இருக்கா அப்படின்னும் சொல்லப்படுறது. இது வந்து சோழர்கால கோவில்ங்கிறத நான் சொல்லிட்டேன். ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலாக இருக்கணும், ஏழாம் நூற்றாண்டாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும். நிறைய சோழர்கால சிற்பங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே வந்து தஞ்சை நாயக்க மன்னர்களோடது, மராத்திய மன்னர்களோடது, பல்லவ மன்னர்களோடதெல்லாம் இருக்குது. நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. அந்த கல்வெட்டுகள் வந்து ராஜாக்கள் விளக்கறிக்கை எப்படி எண்ணெயை கொடுத்தா, வேதங்களை படித்தவாளுக்கு பிராமணாளுக்கு என்னெல்லாம் பொருள் உதவி கொடுத்தா, சம்பளத்துக்கு அவளோட சாப்பாட்டுக்கு வகையறாக்கு எவ்வளவு நிலங்களை கொடுத்தா அப்படின்னு நிறைய இங்கே கல்வெட்டுகள்லாம் இருந்திருக்கு. இந்த சுவாமிக்கு வந்து இன்னும் ஒரு பேர் வந்து ஆறாவமுது நாதர். ஆறாவமுது நாதருங்கிறதும் இவரோட இன்னொரு பேராக இருக்குது. இவர் வந்து வாழைக்கு நடுவில், வாழை மட்டைக்கு நடுவில் இருந்தபடியாக வாழை மடுநாதர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இந்த சுவாமிக்கு இருக்குது. இதே வந்து வாழை மடு இல்லை, இந்த இடம் வந்து வாழை மீன்கள், மீன்களில் வாழை மீன் சொல்லுவாள் இல்லையா, அந்த மீன்கள் நிறைஞ்ச தடாகத்து பக்கத்தில் இருந்ததுனால இவருக்கு வாழை மடுநாதர் அப்படிங்கிற பேர். அது மருவி வாழை மடுநாதர்னு மாறிடுது அப்படின்னும் சொல்லப்படுறது. இதெல்லாம் காதில் கேட்ட விஷயங்கள். இங்கே வந்து ரெண்டு பேரும் பாடியிருக்கா, நாவுக்கரசரும் பாடியிருக்கார், ஞான சம்பந்தரும் பாடியிருக்கார்.
இங்கே ஞானசம்பந்தர் பாடின அந்த பாட்டோட முதல் பாடல் வந்து நீர் வரி யாரட ஒடாமை மனவென்பு நிறை அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாட்டு அவர் பாடியிருக்கார். அந்த பாட்டில் ஏழாவது பாட்டு தான் வந்து உன்னீரு போதுமடி பேணுமடி யார் தமிழரோல் கவருளி துண்ணியதொரு நால்வருடன் அந்த மாதிரி வர்ற பாட்டு. அதை வந்து காலையிலையும் சாயங்காலமும் சொல்லின்னு வந்தால் திருமண தடை நீங்கும் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த கோவில் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கிழக்கு பார்த்த கோவில் தான், மூணு நில ராஜகோபுரத்தோடு இருக்குது. கோவிலுக்கு வெளியிலேயே இருக்குது பலிபீடமும் நந்தி மண்டபமும். அதை தாண்டி ராஜகோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போனோன்னாக்க அங்கே பெரிய மகா மண்டபம் இருக்குது. அந்த மகா மண்டபத்திலேயே வந்து நடராஜர் சபை இருக்குது. அந்த நடராஜர் சபை பக்கத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தேன்னாக்க உள்ள பிரகாரத்தில் போனோன்னாக்க இந்த செவிசாய்த்த பிள்ளையார், இந்த பல்லவ காலத்தில் பண்ணப்பட்டவராக அவர், அந்த பிள்ளையார். அதுக்கப்புறம் இந்த வீரசிங்கம் பேட்டைங்கிற இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து வைக்கப்பட்ட 108 சிவலிங்கங்கள், வள்ளி தேவி யானை, முருகரோட சேர்ந்த வள்ளி தேவி யானை, மகாலட்சுமி, இவ எல்லாரையும் நம்ம வரிசையாக சந்நிதிகளில் பார்க்கலாம். ரெண்டாவது பிரகாரத்தில் தான் அம்பாள் தெற்க பார்த்த மாதிரி இருக்கா, நின்ன கோலத்தில் இருக்கா. அம்பாளுக்கு பக்கத்தில் தான் இந்த வசந்த மண்டபம் இருக்குது. அந்த முதல் இடத்துலையே வந்து பார்த்தேன்னாக்க ஒரு லக்ஷ்மி நாராயண சுவாமியும் அவர் பக்கத்துலேயே வந்து கிரீடமே இல்லாமல் அவரை வணங்குற மாதிரி ஒரு ஆஞ்சநேயரையும் நம்ம தரிசிக்க முடியறது. இங்கே இருக்கிற கல்வெட்டில் வந்துட்டு இந்த முதலாம் ஆதித்த சோழன் காலத்து கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் வந்து இந்த ஊரை பற்றி சொல்லும்போது வேதிக்குடி மகாதேவர் அப்படின்னும் பரகேசரி சதுர்வேதி மங்களத்து மகாதேவர் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சதுர்னா நான்கு, சதுர் வேதங்கள் நான்கு வேதங்களும் சொல்லப்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இன்னொன்று என்னென்னா கோஷ்டத்தில் நம்ம பார்த்தோம்னாக்க தட்சிணாமூர்த்தி, இந்த வித்தியாசமான அர்த்தநாரீஸ்வரர் அதாவது அம்பாள் வந்து வலது பக்கத்தில் இருக்கிற மாதிரி, பிரம்மா துர்கை எல்லாரும் இருக்கா. இந்த ஸ்தலத்தில் வந்து சப்தஸ்தான ஸ்தல லிங்கங்களையும் நம்ம தரிசனம் பண்ண முடியறது, அது ஒரு விசேஷம். இந்த கோஷ்டத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு மேலே நம்ம பார்த்தோம்னாக்க வந்து மனோன்மணி அம்பிகையோட சிலை இருக்குது. இந்த ஸ்தலத்தில் இந்த விமானம் ஃபுல்லாக கல்லால் தான் இருக்குது. இந்த விமானத்துக்கு கீழே வந்து வேதபுரீஸ்வரர் அழகாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. நாலு பக்கமும் நாலு வேதத்தை குறிக்கிற மாதிரி நந்திகளும் இருக்குது. மனோன்மணி அம்பாளுங்கிறவா வந்து சிவனோடையே இருக்கிற அம்பாள். அந்த அம்பாள் வந்து நிறையா கோவிலில் நம்ம பார்க்க முடியாது. இந்த ஸ்தலத்தில் பிரம்மாவோட தட்சிணாமூர்த்தி இல்லை, சாரி, பிரம்மாவுக்கு மேல் தளத்தில் இந்த மனோன்மணி அம்பாள் இருக்கிறத நம்ம தரிசனம் பண்ண முடியறது. இங்கே இருக்கிற இந்த அம்பாள் மங்கையர்க்கரசிக்கு வந்துட்டு தை வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமையிலெல்லாம் சந்தன காப்பு சாத்தி வழிபாடு நடந்துட்டுருக்கு. இங்கே கல்யாண பிரார்த்தனைக்கோசரம் வேண்டின்றவா அம்பாளுக்கு வந்து மஞ்சள் கலரில் புடவு வாங்கி சாத்தி திருமங்கல்யம் அணிவிச்சு அவளோட அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறாள். அதுதான் அவள் செய்கிற விசேஷமான பூஜைகளாக இங்கே இருந்துருக்கு. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க பங்குனி மாதத்தில் 13, 14, 15 இந்த மூணு நாளும் சூரிய பூஜை சிவன் மேலே விழருது. அந்த சூரிய பூஜை நடக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இங்கே வந்து பிரம்மா மட்டும் இல்லாமல்
வேதங்கள் நான்கு வேதங்கள் மட்டும் இல்லாமல் சூரியன் குபேரன் இவாளும் இங்கே வழிபட்டிருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்தலத்தோட ஒரு சிறப்பு. ரொம்ப பழமையான கோவில், நிறைய பேர் அந்த பக்கம் போகிறது இல்லைங்கிறது வந்து கோவிலோட நிலையை பார்த்தாலே நமக்கு தெரிகிறது. இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு கூட்டம் இல்லாத ஸ்தலங்களில் போய் சுவாமியை நிதானமாக நெரிசலில் மாட்டாமல் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுங்கிறதே வந்து ஒரு பெரிய புண்ணிய காரியம். அதனால் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அவெல்லாம் இந்த திருவையாத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. திருக்கண்டியூருங்கிற ஊர்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ இந்த ஏழூரியமே சப்தஸ்தானங்களையுமே போய் தரிசனம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அதில் திருவேதிக்குடியில் வேதத்துக்கு அதிபதியாக இருக்கிற இந்த வேதபுரீஸ்வரரையும் போய் பார்த்துட்டு அவரோட ஆசையை பெறணும்னு வேண்டின்னு இந்த யூடியூப் சேனலில் நான் முடிக்கிறேன். இந்த கோவிலை பற்றின வேறு ஏதாவது விசேஷங்கள் எனக்கு தெரியாததை நான் போடலைன்றதுன்னா உங்களோட இருந்தாக்க நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணிட்டா அது நல்லாயிருக்கும். இங்கே நாவுக்கரசர் பாடின இந்த ஒரு பாட்டோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். கையது காலறி நாக கணல் விடு சூலமது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினி நீல மனங்கமழ்ந்திடு வேதிக்குடி ஐயனை ஆரா வமுதினை நாமடைந்தாடும் துமே அப்படின்ட்டு பாடியிருக்கார். இதை உங்களுக்கு தெரிஞ்சவளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம். தேங்க்யூ.